ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் பிரம்மகுமாரி ஆர்கனைசேஷனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சில பேர் அதில் கேள்விப்படாதவங்களும் இருப்பீங்க. அந்த ஆர்கனைசேஷனை நடத்துகிறதே சாக்ஷாத் பரமேஸ்வரன் சிவன் தாங்க. இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், சில பல பேருக்கு இது ஆச்சரியமாக இருக்கலாம், அது ஆனால் உண்மை தான். இந்த நிறுவன இந்த ஆர்கனைசேஷனை அவரை ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு காரியமே இந்த உலகத்தில் இந்த கலியுகத்தை முடித்து சத்தியுகம் ஆரம்பிக்க போகிறாரு. அது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, எப்போ அந்நியாயம் அக்கிரமம் அதிகமாக ஆகுதோ அப்போ தான் கடவுள் பூமிக்கு வருவார், வந்து இங்கே இருக்கிற அக்கிரம அநியாயத்தெல்லாம் அழிச்சிட்டு இங்கே தர்மத்தை நிலைநாட்டிட்டு திருப்பி போயிடுவாருன்னு. ஸோ அந்த டைம் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. அவர் வந்துட்டார், அவர் காரியங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ அவர் அந்த காரியம் நடத்துறதுக்கு தான் பிரம்மகுமாரிஸ் ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு. அது அவரோட காரியம்தான் இப்போ நடந்துட்டுருக்கு. அது அந்த ஆர்கனைசேஷனை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு பல பேருக்கு புரியும், புரியாதவங்க நீங்கள் என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து பார்க்கலாம், இல்லை கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் அந்த பிரம்மகுமாரிஸ் ஆர்கனைசேஷன் பற்றி ஃபுல் விவரம் அதில் கொடுத்துருக்கோம். அதில் அவங்க 7 days கோர்ஸ் கூட நடத்துகிறாங்க. அது மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கடவுள் எப்போ வந்தார், அவரோட ரோல் என்ன, அவர் என்ன செய்கிறாரு, இந்த கலியுகம் எப்படி மாறப்போகுதுன்னு. இப்போ நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிற பாயிண்ட் வந்து அவர் கொடுக்குற எல்லாமே வந்து அவர் கொடுக்குற நாலேஜ் தான் அவங்க கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். இப்போ நம்ம இப்போ ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் வந்து என்னென்னா, இந்த கரோனா இஷ்யூ எவ்வளோ நாள் இன்னும் தொடர போகுது இந்த பூமியில், நம்ம நியூ நார்மல்சிக்கு எப்போ வரப்போகிறோன்றதை பற்றி தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், இந்த கொரோனா இஷ்யூ அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நாள் இப்போ இல்லைனா அப்போ இன்னும் 6 months ஒரு வருஷம் அவ்வளோதான், அதுக்கப்புறம் கொரோனா முடிஞ்சிடும், திருப்பி நம்ம உலகம் வந்து நார்மல்சிக்கு வந்துடும், திருப்பி நம்ம எல்லோரும் பழைய பிரகாரம் இந்த உலகத்தில் வாழ ஆரம்பிக்கலான்னு. ஆனால் அது முற்றிலும் தப்பான கருத்துங்க. இந்த டைம் வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் பீரியட் நடந்துட்டுருக்கு, அதாவது கலியுகம் மாதிரி சத்தியுகம் அமைய போகிற காலம் நடந்துட்டுருக்கு. ஸோ ஏன்னா இப்போ நீங்களே பார்க்குறீங்க, நாலா பக்கமும் அந்நியாயமும் அதர்மமும் எவ்வளோ முத்தி போயிருக்குன்னு. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் அவர் வந்து இந்த பூமியை நிலநாட்டுறதுக்காக இந்த அதர்மத்தெல்லாம் அழித்து சத்தியுகத்தை தர்மத்தை நிலநாட்ட போகிறாரு. ஸோ இந்த மாதிரி டைமில் நோய் நொடிகள் நிறையா இருக்கும், அதுக்கப்புறமா இயற்கை சீற்றங்கள் நிறையா இருக்கும். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க, இப்போது எங்கே பார்த்தாலும் வெள்ளம் இருக்கும், இல்லை பூமி பூகம்பம் இருக்கும், எல்லாம் இயற்கையை வந்து தாறுமாறாக நடந்துட்டுருக்குது இப்போது. அது நம்ம எல்லாருமே பார்த்துட்டுருக்கோம். நமக்கு இது கண்ணுக்கு தெரியாத நோய்கள் வரும், புரிஞ்சிக்க முடியாமல் நோய்கள் வரும், அதற்கு மருந்து மாத்திரையே இருக்காது, அந்த மாதிரி நோய்கள் தான் இனிமேல் வரப்போகுது. ஸோ நம்ம ஒன்று புரிஞ்சிக்கணும், இந்த டைம் வந்து ரொம்ப கஷ்டமான டைம். இது வந்து 2035 வரைக்கும் நடக்கும். இப்போது 2021, இன்னும் ஒரு 13-15 வருஷம் இந்த மாதிரி தான் நடக்கும் டைம், இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் வரப்போகிற டைம் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்காது, இன்னும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இன்னும் கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் நரக பீரியடுன்னு சொல்கிறாரு. நம்ம நரகம் நரகன்றோம் இல்லைங்களா, நரகம் வந்து மேலே இருக்குது, சொர்க்கம் மேலே இருக்குன்னு. ஸோ அவர் வந்த பிறகு என்ன சொல்கிறாருன்னா, சொர்க்கமும் நரகமும் மேலே கிடையாது, சொர்க்கமும் பூமியில் தான் இருக்குது, நரகமும் பூமியில் தான் இருக்குதுன்னு. ஸோ கலியுகம் முடிகிற நேரத்தில், கலியுகமே நரக காலம்தான், அதில் இந்த கலியுகம் முடிகிற நேரத்தில் ரொம்ப பயங்கரமான நரகத்தை நம்ம எல்லாருமே அனுபவிக்க போகிறோம். ஸோ அதில் நம்ம தப்பிக்கணும், அந்த நரகத்துலேருந்து நம்ம நம்மளை காப்பாற்றிக்கணும், இந்த கஷ்டங்கள்லாம் நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும்னு நினச்சோம்னா, கடவுள் வந்திருக்கார் இல்லைங்களா, பரமாத்மா சிவன் பூமிக்கு வந்திருக்கார் இல்லைங்களா, அவரை புரிஞ்சிக்கிட்டு அவர் நமக்கு என்ன நாலேஜ் கொடுக்குறாருன்னு அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணணும்னாக்கா, நம்ம கட்டாயம் இந்த நரகத்துலேருந்து, இந்த நரக வாழ்க்கையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கின்னு சொர்க்க வாழ்க்கை இந்த நரகத்துலேயே நம்மளால் வாழ முடியும். ஸோ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், கொரோனாவோட நியூ நார்மலுக்கு உலகம் வரப்போகிறதில்லை, இதுக்கு மேலேயும் மோசமான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது, உண்டாக போகுது. அதுக்கு நம்மளுக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும்னா, கண்டிப்பாக நம்ம பிரம்மகுமாரி ஆர்கனைசேஷனில் வந்திருக்க சிவபெருமானை நம்ம புரிஞ்சிக்கணும். புரிஞ்சிக்கணும் அவர் யார், எப்போ வந்தார், அவருடைய ரோல் இங்கே பூமியில் என்ன, அவர் என்ன காரியம் செய்கிறாரு, அவர் நமக்கு என்ன நாலேஜ் கொடுக்குறாரு, அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணி நம்ம விதியை நம்ம மாற்றி அமைச்சிக்கிறதுன்றதெல்லாம் நம்ம பிரம்மகுமாரி ஆர்கனைசேஷன் பார்த்தோம், அதில் கூகுள் சர்ச் பண்ணியும் பார்த்தோம், நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். இல்லை நான் வீடியோ உங்களுக்கு ரெகுலராக போட்டுகிட்டே வரேன், இதில் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே வரேன். நான் நீங்கள் இதை பார்த்தோம் தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக கடவுளை அடையலாம், உங்கள் வாழ்க்கையை மேன்மையாக சொர்க்க வாழ்க்கை வாழலாம். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்கணுன்னா. Thanks for watching. Om Shanti.